ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப்ஸ் சேனல். சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர்ல இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நம்மளுடைய டாப் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லலாம். இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். இந்த காலேஜோட அட்மிஷன் 2024 வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் ஏ அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸில் உங்களுக்கு சிஎம்சியில் எம்பிபிஎஸ், பிஎஸ்சி நர்சிங் மட்டுமே வெள்ளூர் கேம்பஸ், பிஎஸ்சி நர்சிங் சித்தூர் கேம்பஸ், இந்த ரெண்டு கேம்பஸ்லையுமே பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை தவிர பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ். இந்த அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபிடி, இந்த கோர்சஸ் எல்லாமே, ஆப்ரேஷன் தியேட்டர், அது என்னென்ன கோர்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் குரூப் பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் டிப்ளமோ கோர்சஸ், பிஜி டிப்ளமோ கோர்சஸ், அலைட் ஹெல்த் பிஜி டிகிரி கோர்சஸுமே இதில் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு முக்கியமாக ரெண்டு புல்லட்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த புல்லட்டினை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனி வரக்கூடிய அப்கமிங் அட்மிஷன் பாராமெடிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அட்மிஷன்ஸ் வந்து நடக்கும், என்னென்ன காலேஜில் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வருஷமும் அதே பேசிஸில் நம்ம வந்து கைடன்ஸ் கொடுப்போம். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எம்பிபிஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு நேற்றுக்கு 8th February வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எம்பிபிஎஸ் உடைய உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 21st March தான் உங்களுக்கு கடைசி நாள். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து 25th March. அதே மாதிரி உங்களுக்கு மைனாரிட்டி நெட்ஒர்க் ஆர்கனைசேஷன் மூலமாக இருக்கிறது, ஏன்னா இது கிறிஸ்டியன் மைனாரிட்டி, அவங்களுக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் ஃபார்ம் அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு 11th April. ஸோ நெக்ஸ்ட் எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் யூஜி 2024 ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இதில் சிஎம்சியில் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ நம்மளுடைய தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் மூலமாகவும் நம்மளுக்கு சிஎம்சியில் வந்து ப்ராசஸ் எம்பிபிஎஸ்க்கு வந்து தொடங்குவாங்க. ஸோ இந்த பேசிஸில் அட்மிஷன் வந்து நம்மளுக்கு நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ்க்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து 2 seats இருக்குது, மைனாரிட்டி நெட்ஒர்க்கில் 38, சிஎம்சி வெள்ளூர் ஸ்டாஃப் கோட்டாக்கு 10 seats, கவர்மெண்ட் சீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30% கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து இருக்குது. அதே இதில் 20% ஸ்டேட் கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டா. கிறிஸ்டியன் மைனாரிட்டி கோட்டாவில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆர்சி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியதுமே இதில் 20 seats வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய எம்பிபிஎஸ் உடைய டியூரேஷன் வந்து 4 years 6 months பிளஸ் 1 year இன்டர்ன்ஷிப். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு நம்மளுடைய சிஎம்சி உடைய அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குதுல, இந்த கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுடைய கேண்டிடேட் நேம், நீங்க மேல் ஆர் ஃபீமேல் ஜெண்டர், உங்களுடைய கரெக்டான இமெயில் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்டிவா இருக்கிறது, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இது எல்லாமே கொடுத்து நீங்க ரிஜிஸ்டர் அப்படின்னு போனீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இதே மாதிரி நீங்க யாரெல்லாம் எம்பிபிஎஸ்க்கு மட்டும் இல்லாமல் நான் பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிஎஸ்சி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இதே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க எல்லா கோர்சஸுமே அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி நீங்க எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங் அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸுக்குமே நீங்க வந்து இதே இதில் தான், இந்த எப்படி கேண்டிடேட் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணமோ ரிஜிஸ்டர் பண்ணமோ அதே இதில் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் வந்து 2 campusல இருக்குது, வெள்ளூர் கேம்பஸ் சிஎம்சிலையும் தென் சித்தூர் கேம்பஸ்லையுமே இருக்குது உங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங். அது தவிர என்னென்ன அலைட் ஹெல்த் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங்கை தவிர பிஓடி, பிபிடி, பிஎஸ்சி எம்எல்டி, ஆப்டோமெட்ரி, மெடிக்கல் ரெக்கார்ட் சயின்ஸ், ஆடியாலஜி, கிரிட்டிக்கல் கேர், டயாலிசிஸ், நியூக்ளியர் மெடிசன், ப்ரோஸ்தட்டிக் அண்ட் ஆர்த்தோட்டிக், ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங், ரேடியோ தெரப்பி, மெடிக்கல் சோசியாலஜி, கார்டியாக் பல்மோனரி பெர்ஃபியூஷன், ஓடி அண்ட் அனஸ்தீசியா, நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி, ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர், கார்டியாக் டெக்னாலஜி, ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, இத்தனை கோர்சஸுமே உங்களுக்கு சிஎம்சியில் அவைலபிளாக இருக்கு. ஸோ எம்பிபிஎஸ்க்கு வந்து உங்களுக்கு நீட் பேஸ்டு, நீட் ஸ்கோர் பேஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் ப்ராசஸ் ஆகும். மீதி இருக்கக்கூடிய சிஎம்சியில் இருக்கக்கூடிய பிஎஸ்சி நர்சிங்கும் அதர் அலைட் ஹெல்த் கோர்சஸும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இவங்க இதில் சிஎம்சி
பிஎஸ்சியில வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோடைய அப்ளிகேஷனுமே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருச்சு. பிஎஸ்சி நர்சிங் எப்படி எம்பிபிஎஸ்க்கோ அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் அதர் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சப்மிஷன் பேமெண்ட்டோட பார்த்தீங்கன்னா March 21st. உங்களுடைய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து 25th March. நீங்க வந்து மைனாரிட்டி நெட்ஒர்க் ஆர்கனைசேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா, கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்ஒர்க்ல இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ரிசிப்ட் அண்ட் சர்டிபிகேட் ஃபார்ம்ஸ் உடைய லாஸ்ட் டேட் வந்து 11th April. ஸோ இந்த பிஎஸ்சி நர்சிங்கும் மீதி இருக்கிற அலைடு ஹெல்த் கோர்சஸுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமா சிஎம்சி கண்டக்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th May 2024 மார்னிங்ல பிஎஸ்சி நர்சிங்கும் மீதி இருக்கக்கூடிய அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸுக்குமே இவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. மீதி இருக்கிற அதர் டிப்ளமோ நர்சிங் அலைடு ஹெல்த் டிப்ளமோ கோர்சஸுக்கு வந்து 14th May 2024 ஆஃப்டர்நூன் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் உடைய ஹால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கிறது இந்த அபிஷியல் சிஎம்சி உடைய அபிஷியல் வெப்சைட்ல தான் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கணும். ஸோ 14th May எக்ஸாம் சொல்லியிருக்காங்கன்னா 14th Mayக்கு ஒரு 1 weekக்கு முன்னாடி நம்மளுக்கு அபிஷியல் வெப்சைட் சிஎம்சி அபிஷியல் வெப்சைட்ல ஹால் டிக்கெட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க எந்த சென்டர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சென்டர்ல போய் நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும் போதே என்னென்ன சென்டர்ஸ்ல வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த சென்டர் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த சென்டர்ல வந்து நீங்க எக்ஸாம் எழுத என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத ரெடி ஆயிக்கணும். ஸோ எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த கேட்டகரி முடிச்ச உடனே உங்களுக்கு டெம்பரவரியா ஒரு லாகின் ஐடி டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஸோ அந்த டெம்பரவரி லாகின் ஐடி அண்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்க இதுல என்டர் பண்ணிட்டு சைன் இன் கொடுங்க. சைன் இன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதுல என்டர் பண்ணுங்க. ஓடிபி என்டர் பண்ண உடனே நீங்க சைனிங் கொடுத்தோடனே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பேஜ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதுல உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம், ஆக்குபேஷன், மதர்ஸ் ஆக்குபேஷன், உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன ஜென்டர் இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணிட்டு அப்ளை கொடுத்து சப்மிட் டு கோ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த பேஜை நீங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய டெம்பரவரி லாகின் ஐடி எல்லாமே காமிக்கும். இதுல தான் நீங்க என்னென்ன கோர்சஸ்க்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறது, பர்சனல் டீடைல்ஸ், கோர்ஸ் அப்ளைட், அப்லோட் போட்டோஸ், பேமெண்ட் ப்ராசஸ், பிரிண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுல நான் குரூப் ஏ உடைய அண்டர் கிராஜுவேட் டிகிரி கோர்சஸ் வந்து நான் அப்ளை பண்ண போறேன். ஸோ என்னென்ன கோர்சஸ் அப்படின்னா, ஈவன் நான் வந்து இதுல எத்தனை கோர்சஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு, ஸோ நான் எம்பிபிஎஸும் அப்ளை பண்ண போறேன். ஸோ நான் வந்து ஆல் இண்டியா ஓப்பன்ல அண்ட் உங்களுக்கு சிஎம்சி ஸ்டாஃப்ல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா சிஎம்சி ஸ்டாஃப்லயே நீங்க இது ஒர்க் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்மளுடைய கம்யூனிட்டி பேஸ் படி அங்க கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க கிறிஸ்டியன் கொடுத்துருந்தீங்கன்னா இங்க உங்களுக்கு இந்த மைனாரிட்டி நெட்ஒர்க் ஆர்கனைசேஷன் வந்து காமிக்கும். ஸோ எம்பிபிஎஸ்க்கு வந்து ₹500 அப்ளிகேஷன் ஃபார்ம், இதுல ஆட் கோர்ஸ் அப்படின்னு பாத்தீங்களா, இந்த பிளஸ் சைனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கடுத்து நீங்க என்னென்ன கோர்சஸ் எல்லாமே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஹாஸ் யுவர் பிரதர் சிஸ்டர்ஸ் ஆல்சோ அப்ளை ஃபார் தி அபோவ் கோர்ஸ் திஸ் இயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நோ அப்படின்னு கொடுத்துருங்க. நோன் கொடுத்துட்டு நெக்ஸ்டா சப்மிட் அண்ட் கோ. ஸோ நெக்ஸ்ட்ல வந்து உங்களுடைய போட்டோ இதுல எவ்வளவு சைஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 80 KB சைஸுக்கு நீங்க உங்க போட்டோவை வந்து கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபைல வந்து அட்டாச் பண்ணுங்க. உங்களுடைய சிக்னேச்சர் ஒயிட் பேப்பர்ல போட்டுக்கோங்க. இதுக்குமே சைஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபார்மெட்ல, இதையும் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுடைய பேரண்டோடைய கார்டியனுடைய சிக்னேச்சரையுமே இதை வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு அதுக்கடுத்து அப்லோட் போட்டோ அண்ட் சிக்னேச்சர், கோ டு த பேமெண்ட். ஸோ லாஸ்ட் வந்து உங்களுடைய பேமெண்ட் எவ்வளவு நீங்க என்னென்ன கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கீங்களோ எவ்வளவு பேமெண்ட்டோ அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலமா நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும். ஸோ இதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, என்னெல்லாம் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையுமே ஃபர்ஸ்ட் இனிஷியலா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த பிஎஸ்சி நர்சிங் அண்ட் அதர் அலைடு ஹெல்த் கோர்சஸ் சிஎம்சி வெள்ளூர்ல நம்ம ஜாயின் பண்ணணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து செலக்ட் பண்றாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து என்ன டைப் ஆஃப் எக்ஸாம், இதுக்கு வந்து எவ்வளவு நம்மளுக்கு மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸ் எப்படி கைட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி இந்த வருஷமும் பேராமெடிக்கல் கோர்சஸ், அதர் லைஃப் சயின்ஸ் கோர்சஸ், எல்லா கோர்சஸ்க்குமே நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணுவோம், கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும், எவ்வளவு கட் ஆஃப் வேணும், இது எல்லாமே நம்மளோட சேனல்ல வந்து கைடன்ஸும் கவுன்சிலிங்க்கும், நீங்க என்ன மாதிரி ஒரு கோர்சஸ் வந்து பெஸ்டா உங்க கேரியர்ல செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம கைடன்ஸும் கவுன்சிலிங்கும் கொடுப்போம். ஸோ நீங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.